கைஸ், நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆலன்? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரெகமெண்டேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா டாப் 8 பக்ஸ் இருக்கு. சரி, டாப் 8ல பார்த்தா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படி நம்ம கமிக்கல கொடுங்க. ஸோ இப்போ எதுக்குடா நீ திக்கி திக்கி ஒரு மாதிரி இழுத்து இழுத்து சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப் 8ன்றது வாயில் வர மாட்டேங்குது. வேறு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். ஸோ வாயிலே வரல. ஸோ நான் காலையிலேருந்து சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 டாப் 10 வாயில் வருது, டாப் 8ன்றதே வரல. ஸோ ஏதோ டாப் 8ன்னு சொன்னால் ஏதோ வளவலா குளகுலனு ஒரு மாதிரி கேட்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்மளுக்கு வாயிலே வர மாட்டேங்குது. சரி, ஏதோ ஒன்று சொல்லி விட்டாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக வந்துச்சான்னு இப்போ கூட எனக்கு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 8 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பொறுமையாக இழுத்து சொல்லியிருப்பேன். அதுக்கு ரீசனே இதுதான், வாயிலே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? சரி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்த இது அப்படி ஓகே கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸில் நேற்று போய் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுது. அடடா, என்ன இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஸோ ஆமாம் கைஸ், ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானே நிறைய பேர் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தாமல் போயிடுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருக்குது. நான் நாளைக்கு காமிக்கிறேன் அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் சி நோட்டிஃபிகேஷன் பாருங்க, அதோட பிக்சர்ஸ்லாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ மறக்காமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக ஸோ 50K வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அடிக்கிறோம். ஸோ சார் தட்டி தூக்குறோம். ஸோ ஓகே கே, ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்ரீஹரி புரியும். ஸோ இந்த காரில் ஏறணும்னா, ஸோ இந்த கார்லேருந்து ஏறிட்டு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வாட்டர் ஃபால்ஸ், அது என்னது வாட்டர் ஃபால்ஸாக என்னன்னு கூட தெரில நம்மளுக்கு. இந்த தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்ட் வர வரைக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் இப்படி விட்டுட்டு இப்படி இறங்கினோம். இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போய் நின்றுக்கும். சரிடா, இப்படி நின்னதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் திரும்ப வர விட்டலாம். இந்த பைத்தியக்காரப்போ யாரும் தெரியலாமா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நம்ம நான் பண்ணுறதே பண்ணுறானா என்ன பண்ணுறானே தெரியல. அங்கே பாருங்களா, என் பக்கத்தில் வந்து நம்ம பண்ணிட்டு எமோட்லாம் போட்டு இருந்தாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு. ஏ யாரா நீ? அங்கே பாருங்களா, அந்த பையன் குறுகில் குறுகில் வந்துடுறான். அங்கே பாருங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்னமோ பண்ணி விட்டான். ஐயோ, அந்த பையனால் நின்றுச்சு என்னமோ யாரில்? ஐயோ ஐயோ, யாரா இவன்? டக்குன்னு வண்டி எடுத்துன்னு வந்து ஒரு வேளை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகிறான். ஐயோ, இந்த பையனால் பாருங்களா, இந்த காரில் ஏறினா அந்த காரில் ஏறுறான், அந்த காரில் ஏறுறான். அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா ஏரில் நின்றோம். என்னோட அப்படியே இது அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ ஓமா காய், ஸோ சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் நிற்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளிச்சி காய். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கட்டி விட்டுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக விடுவோம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இறங்குவோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக விடும். இதுக்கப்புறம் நம்மளே நினச்சாலும் அந்த கார் மேலே ஏற முடியாது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நானும் உட்காந்து இவனை உட்கார சொல்லணும்னு பார்த்தா இவன் நான் டீம்மேட்டே கிடையாது, இவங்களாம் என்னன்னு சொல்கிறது ஓகே கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷனில், டே இதெல்லாம் என்னடா யூஸாக இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்காடா, இல்லை எப்படின்னா ட்ரிக் இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கில் புஷ் பண்ணுற மாதிரியாக இருக்கும் போது அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா எப்படி சொல்கிறது, ட்ரைனிங்கில் அப்படின்றத விட ட்ரைனிங்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரைனிங்கில் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதான் நான் கேட்குறேன். ட்ரைனிங்கில் போய்ட்டு ஒன்று ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் போட்டேன்னா வேறு ஒருத்தனை பார்த்து காப்பி அடித்தான்னு சொல்கிறீங்க. ட்ரைனிங்கில் போய் போட்டால் தான் கவர்மெண்ட் நான் என்ன சொல்ல முடியும்? ஸோ இப்படி போனாலும் அப்படி இப்படி போனாலும் எப்படின்னா, ஸோ நம்மளால் முடிஞ்சதை தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் மேப்பில் போய்ட்டு எனக்கு ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னா நான் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலனா அதை போய் பாருங்கள். அதை விட்டுட்டு இதில் வந்து இதே இது வேஸ்ட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே. ஸோ அதை விடுங்க, இப்போ நெக்ஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடும்.
நம்ம பார்க்க போகிறது டாப் 6. ஓகே கேஸ், இது வந்து பார்த்தா நான் நேற்று வந்து பார்த்தா என்னது ஆஃப்லைன் போயிட்டு ஆஃப்லைன்ற மாதிரி மினிமைஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அந்த கேரக்டர் திருப்பியும் இல்லை, அவன் எங்கேயோ கோச்சிக்கிட்டு என் மேலே கோச்சிட்டு அந்த பக்கம் எதையோ பார்த்து நின்றுங்கிறான். நான் என்னடா பண்ணேன், என் மேலே கோச்சினுங்கிறான் அப்படின்னு பார்த்தா. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த பையன் திரும்பவே மாட்டேன்ட்டாங்க பாருங்களேன். நானும் திருப்பினே என் பக்கம் திரும்பினா அவனுக்கு அந்த சீசன் 8 சார் எல் பாஸ் கேட்குறேன், அது நான் தான் வேற யாரும் இல்லை. அந்த பையன் பார்த்தோன்னா கோச்சின் அந்த பக்கம் திரும்பி நின்று பார்த்துங்கிறான். சரி அப்படின்னா தான் பார்க்குறான். நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு திருப்புறேன் திருப்புறேன். அங்கே பாருங்கள் அந்த டாட் தெரியுது அவங்களுக்கு, அந்த டாட்டை வச்சு நான் நவுத்துறேன் நவுறவே மாட்டேறான். என்னன்னு பார்த்தா இந்த இடத்துலையும் ஒரு கிளிச் ஆகி போச்சு. உனக்காவாத கிளிச்சாடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஆமாம் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராத கிளிச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கிளிச்சு கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்து வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 5. ஓகே கேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாருங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பாருங்கள், அது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிரினட போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூய மோட்டை போடுங்க, பூய மோட்டை போட்டோன்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தா ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றது சொல்கிறேன் கடைசியில் பாருங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டை போட்டு அப்படியே வந்து பார்த்தா ஒரு கிரினட போட்டு டக்குன்னு வந்து அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேர் எதுனா, யாரா நீ இந்தத்தில் வந்து பேர் எதுரா அப்படின்னு பார்த்தா அங்கே தானே எழுதினா டக்குன்னு வந்ததுன்னா இங்கே வந்து பேர் எதுனா ஆட்டாட்டு என்னடான்னு பார்த்தா ஸோ ஆமாம் காய்ச்சி இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி பாருங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அளவு தான் இருக்கணும். என்னடா சொல்கிற ஒரே ஒரு அளவு, அதுக்கு ரீசன் ஏன்டா, அது ஏன்டா காரணம், எதுக்காக ஒரே அளவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிமினேட் ஆனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களே திரும்பி பார்க்கணும். நீங்கள் கடைசி ஒரு ஆளாக இருக்கணும், வேறு யாருமே ட்ரைனிங் உள்ள இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாதா. என்னடா சொல்கிற, அது வரைக்கும் நான் என்னடா பண்ணுறது அப்படிமா இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் போய் வெயிட் பண்ணி ஒரு சில எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியும் ஒருத்தரும் போக மாட்டேறான், டைமிங் முடிவு வரைக்கும் உட்காந்துருந்தான், செம்ம காண்டாயிடுச்சு இதுக்காகவே. ஸோ நேற்று ஃபுல்லாக இதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு என்ன சொல்கிறது, ஸோ அவ்வளோ லேட்டு. ஸோ அதுக்காக தாங்க, ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை கொடுத்து விட்டுருக்கேன். ஓகே கே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்து வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 4. ஓகே கே, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணதான். ஸோ என்னடா இது ஆல்ரெடி பண்ணதே ஏன்டா திரும்பி காமிக்கிற அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ பூயை மட்டும் வரதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம் ஆட்டோ ஆட்டு என்னடா சொல்கிறீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் தூக்கி போட்டு உக்காறான் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு விஷயம் இன்னொன்று ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள். இதே இதுலேயே அதையும் இருக்குது. ஸோ இது எப்படா பண்ணுறா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்காம வந்தீங்கன்னா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டை போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னது உட்கார பட்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமில் ஒரே டைமில் கொடுக்கணும். இதான் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டை போட்டு அப்படி ஸ்க்ரீன் இந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது போடணும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு அப்படி ஸ்க்ரீனை திருப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடு உட்காரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த சைடு பேர் எழுதுவான். என்னடா இந்த சைடு பேருட்டு அந்த சைடு எழுதுறான் அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் கைஸ் அங்கே பார்த்துட்டீங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன். ஸோ எந்த ரெண்டு பட்டனையும் அழுத்தணும்ட்டு. ஸோ சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். ஓகே கே, ஸோ இது எப்படி மறக்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்து வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 3. ஓகே கே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ என்னடா சொல்கிற ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் என்னடா திரும்பி பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்களா எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூயா எழுதுவான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூயா எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நோந்து வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுற பார்த்தீங்கன்னா ஜாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எழுத்திங்கன்னா போதும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வேறு லெவல் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூயா வரப்போ கீழே குச்சா பூயா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வரப்போ கீழே குச்சா அப்படியே ஃபயரை கை தூக்கினே மேலே வருவார். இதான் காய்ச்சி இந்த கிளிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே கே, ஸோ வாங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 2. ஓகே கே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குமா அப்படின்றது உங்களுக்கு நான் யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு என்ன சொல்கிறது, இந்த ஒரு அளவுக்கு நான் பட்ட பாடுறீக்கியா ஐயோ ஐயோ ஐயோ. ஸோ சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஒருத்தொத்தம் போவே மாட்டேறான், வெறுப்பாகுது. அதனால தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தொத்தம் ஒரு மேட்ச்லாம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி போக மாட்டானுங்க, அதான் கடுப்பாயிடுச்சு எனக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அளவு இருக்கணும் அதே சொல்லிக்கிறேன். எதுக்காக அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல கிண்ட போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது. என்னடா பார்த்தா ஸோ வந்த இடத்துக்கே வந்தான் இங்கே பாருங்களேன். ஸோ வெடிச்சது இங்கே வந்து டக்கு நீங்கள் வந்துட்டான். இதாங்க ஸோ சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ். ஸோ அவர் தான் வந்து பாருங்கள் அமிச்சிருந்தாரு. அவர் அமிச்சு நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக் கிட்ட ஆகுது. அப்புறம் ஏன்டா இவ்வளோ நல்லா பண்ணலை, இவ்வளோ நல்லா பண்ணவே விடலையே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இதுலேயும் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ எல்லாருமே வெளியே போனானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே போக மாட்டேன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அவங்க வீடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவில் உட்காந்துனானுங்க ட்ரைனிங்லேயே. அவனோட டைமிங் முடிவு வரைக்கும் ஒருத்தவத்தெல்லாம் இருக்கலாம், அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓடி வெளியே தள்ளும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அப்படியே இருக்கானுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா நான் பண்ணாதது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு மாட்டிச்சு, அதனால வந்து நம்ம கரெக்டாக பண்ணி விட்டாச்சுக்கா. ஸோ இது எப்படி இருக்கு மறக்காமல் கேட்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்து வந்துடும். பார்க்க போகிறது டாப் 1.
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கலை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு, அது வேறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த என்னது அது ஒரு லான்ச்சர் மாதிரி இருக்குமே, அந்த கார் வெடிக்கிற லான்ச்சரு, இது எடுத்துகிட்டு வந்ததுக்கு என்ன போகிறோம் அப்படினா இந்த இடத்துல வந்து நம்ம வந்துன்னா இப்படி விட்றோம். ஸோ எல்லா இடத்துலையும் விட்றோம், அப்படியே வெடிதா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டு வெடியுது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெடியாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் வச்சு தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வெடியுது, இங்கேயும் வெடியுது. இப்போ பாருங்கள், இங்கே விட்றேன், இங்கே விட்றேன், இங்கேயும் விட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெடியில் எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இப்படி விட்றப்போ நம்மளோட அதோட ஆமை வந்து பார்த்தீங்கன்னா என் தலைக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள், என் தலைக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக என் தலைக்குள்ளே இருக்குது. இதான் காய்ச்சி இந்த கிளிச்சி. ஸோ இது வரைக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிரெண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டாடா பாய். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரா டாடா பாய்.